கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானதே உங்கள் யாவரே ஆண்டு ரேசு நாமத்தினாலே இந்த கிருபிலா நிகழ்ச்சி காண்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து மிகவும் கருத்தருக்குள்ளே நாங்கள் முயற்சி அடைகிறோம் நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற தகவல்கள் கருத்துக்கள் ஜெப விண்ணப்பங்கள் இவைகள் எல்லாம் எங்களை கர்த்தருக்குள்ளே மிகவும் உற்சாகப்படுத்துகிறது நல்லது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் புதிய ஒரு பாடத்தை படிக்க இருக்கிறோம் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் குறிப்பிடுத்து படித்து பயன்பெறும்படி கர்த்தனை நாம தான அன்போடு ஊக்கப்படுத்துகிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகமும் பரிசாக பெற உங்களை அன்போடு கூட நான் ஊக்கப்படுத்துகிறேன் நல்லது பிரியமானவர்கள் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓர் ஒப்பற்ற ஆசான் என்ற தலைப்பின் கீழாக பாடங்களை படிக்க இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோடும் எவரோடும் ஒப்பிடப்பட முடியாத ஒப்பற்ற ஒரு ஆசானாக இருக்கிறார் மாஸ்டர் டீச்சர் உலகத்தில் எவ்வளவோ போதனைகள் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அநேக கொடான கொடி உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கிறது அவ்வளவு உச்சபட்சமான ஒழுக்க நெறிகளை உடைய போதனை அவருடையதாக இருக்கிறது கிறிஸ்துவை நம்புகிறவர்களோ கிறிஸ்துவை நம்பாதவர்களோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ யாரா இருப்பினும் அவர்களால் புறந்தள்ள முடியாததாக இருக்கிறது கிறிஸ்துவனுடைய உபதேசம் இதை குறித்து நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி போதித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் போதித்தார் இக்கேள்விக்கான பதில் இந்த கேள்வியிலோடு கூட இந்த பாடங்களை படிக்க நம் மனதையும் நம் எண்ணங்களையும் நம் சிந்தைகளையும் அயத்தப்படுத்தலாம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையில்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் யுவாஞ்சலிஸின் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் கர்த்தடைய வார்த்தை போதித்து வருகிறதுமான போதகர் டாக்டர் பிலமன் ராஜா ஐயா அவர்கள் ஒருமுறை இயேசுவினிடம் நீதி தீர்ப்பு கேட்டு வருகிறார்கள் வந்தவர்கள் ஒருவரை குற்றம் சுமத்துகிறார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் நிறைந்த நிறைய நபர்கள் மத்தியிலே அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்படுகிறார் என்ன அப்படின்ற நிலை வரும்பொழுது இவர் குற்றம் செய்தார் கையும் கழவுமாக நாங்கள் இவரை பிடித்திருக்கிறோம் நாம் பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நாம் இருக்கிற அந்த சட்ட முறைமைகளின்படி நாங்கள் சாட்சியோடு இவரை கொண்டு வந்ததினாலே இவர் கொல்லப்பட வேண்டும் என்று இயேசுவனிடத்திலே அவர்கள் ஆதாரத்தோடு சொல்கிறார்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவரை கொண்டு வந்த அநேக ஒரு மாபுன்ற வார்த்தை பயன்படுத்தி ஒரு கூட்டம் அவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் ஏசு அவரை சார்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் இப்போ இவங்க தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவெடுத்து ஏசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாங்களாம் பெரிய ஆளுங்க நாங்களாம் ரொம்ப காலமாக ஒரே பழக்கத்தில் இருக்கோம் எங்களையெல்லாம் எல்லாம் நீ மாற்ற முயற்சி பண்ணாத இப்போ நீ என்ன ஒத்துக்கிட்டே ஆகணும் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தான் ரைட்டு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் நீ இதை தப்புன்னு சொன்னால் பெருங்கூட்டமாகிய நாங்கள் எல்லாரும் உன்னை மோசம் என்று சொல்லிவிட வேண்டும் அப்படின்ற மனோ நிலைமையோட அவரிடத்திலே வருகிறார்கள் சரி அவங்க தான் முடிவு எடுத்துட்டாங்களா அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட வரணும் அப்போ இயேசுவினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படி இருக்கிறப்ப அவங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டு தரையில் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது அப்போ அவர்களை நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாரு நீங்கள் கொண்டு வந்த நபர் குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் குற்றத்துக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ஒத்துக்கொள்கிறீர்களா ஆமாம் ஆமாம் எல்லாரும் சரி அப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற விரும்புகிற நீங்கள் உங்களில் யாராவது இதுவரைக்கும் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னா அவங்கள முதல்ல அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி கீழே எழுத ஆரம்பிக்கிறார் இறைமகன் அல்லவா இதயத்தை அறிந்தவர் அல்லவா உணர்வும் உறவும் எண்ணங்களும் பகுத்தறிவும் சிந்தனையும் மூளையும் இரத்தமும் நாடியும் நரம்பும் அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டதல்லவா அப்பொழுது சொல்லுகிறது நடந்த நிகழ்ச்சி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவராக கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்டனைக்குரிய நபர் பெண்மணி என்று சொல்லப்படுகிறது அப்படியே பார்க்குறாங்க யாருமே நம்மளை அடிக்கலையே கல்லடைஞ்சு கொள்ளலையே அப்படின்றப்ப ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து இது பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு போ இனிமேல் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போக வரவில்லை நம்ம படிக்க போகிற பாடம் வேறு அதை போல நீங்கள் இயேசுவின் போதனைகை பிரசங்கத்தை டீச்சிங்கை டாக்டரின ஃபிலாசபியை தியாலஜிய என்னென்ன வார்த்தைகள் உண்டோ எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திறந்த மனதோடும் எளிய எண்ணத்தோடும் இயேசுவினுடைய வார்த்தைகளை டீச்சிங்கை போதனையை உபதேசத்தை பிரசங்கத்தை நீங்கள் மனம் கவ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல திறந்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்றால் ஜீசஸ் டீச்சர் தலையாய போதகர் ஆசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் அல்ல பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் அல்ல வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தரை போல அவர் போதித்த ஒருவராக இருக்கிறார் அதை குறித்து நாம் இன்று படிப்போம் நீங்கள் கேளுங்கள் இதை பற்றி சரியா தவறா என்று உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்கள் அதற்கு ஆதாரம் கேளுங்கள் பிறரிடத்திலே சொல்லுங்கள் இவர் பேசினது தப்புன்னு சொல்லுங்கள் பைபிள் சொன்னதை தப்புன்னு சொல்லுங்க இல்ல பைபிள் சொன்னது சரியானு கேளுங்க உங்கள் மனதிலே முடிவெடுக்க முன்னதாக இன்னொருவரிடத்துல பேசி பாருங்கள் நீங்கள் கேட்ட ஆதாரங்களையும் சொல்லுங்கள் அவர்கள் சொல்லுவதையும் கேட்டு நீங்கள் அவர் தலையாய போதகரா இல்லையா அவருடைய போதனையும் உங்கள் வாழ்வுக்கு உதவி செய்யுமா இல்லையா என்பதை நீங்கள் நீங்களாக முடிவெடுக்கும்படி உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு பொருந்திய பெயராலே உற்சாகப்படுத்தி இந்த செய்திக்குள்ளே வரவேற்கிறேன் ஒப்பிடப்பட முடியாத ஒப்பிட்டு பார்க்க முடியாத முன்னும் அல்ல பின்னும் அல்ல அவருக்கு இணையான எந்த ஆசிரியரும் பேராசிரியரும் வேந்தர்களும் இணைவேந்தர்களும் துணைவேந்தர்களும் ஞானிகளும் மேதைகளும் அவருடைய போதனைக்கு உப்பா இல்லை என்பதை அவரை நம்புகிற நாம் இதெல்லாம் ஆமான்னு சொல்லுவோம் அந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க யாரெல்லாம் ஏசோ நம்புகிறோமோ நம்புகிற நாம் இதற்கு ஆமாம் சொல்லுவோம் நாம் ஆம் என்று சொல்வதற்கு ஆதாரங்களை அடிக்கடி நம் மனதிலே நினைவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த பாடம் உதவும் என்று நான் கருத்துடைய நாமத்தில் நம்பி உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன் நிறைய பார்க்குறீங்க நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்கிறீங்க அதற்காக நான் நன்றி சொல்லி உங்களை வாழ்த்தி ஆண்டவராக இயேசுவினுடைய அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருப்பதாக என்று வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சரி ஹவு வீ கேன் சே த ஜீசஸ் த மேஸ்ட் டீச்சர் தலையாய போதகர் போதகர்களுக்கு பெரிய போதகர் ஃபிலாசபி இருக்குது சைக்காலஜி இருக்குது சோசியாலஜி இருக்குது எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது மேதைகள் இருக்கிறார்கள் ஞானிகள் இருக்கிறார்கள் யாரையும் நான் குறை சொல்லவில்லை அவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தும் பொழுது இயேசு முதலாவது இருக்கிறார் நான் ஒரு ராஜ்யத்திற்கு அரசன் என்று சொல்லுகிறார் ஒரு அரசாட்சிக்கு அரசன் என்று சொல்லுகிறார் எங்கப்பா இருக்குது ஓ அரசாட்சி நீ எப்பப்பா ராஜாவை மாறுவேன்னு கேட்டா ஆச்சரியமாக இருக்கிறது அவர் போதனை நினைத்தால் நான் உள்ளங்களில் வாழ விரும்புகிற அரசன் என்கிறார் சரிப்பா உனக்கு பட்டாபிஷேகம் எப்போ நடக்கும் உன்னை ராஜாவை எப்போ மாத்துவாங்கன்னு உடனே அவங்க ஆதாரம் கேட்குறாங்க உலக வரலாற்றை எடுத்து பாருங்களேன் எல்லாரும் எல்லாரும் உயிரோடே வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது அவர்கள் அரசனாக மாறி ஆண்டார்கள் மக்களை சரியா அவர்கள் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு பாராட்டும் எதிர்த்தவர்களுக்கு தண்டனை என்று சொன்ன நடப்பதுதான் அரசும் அரசாட்சியும் இது எல்லாரும் தெரிந்ததான வரலாற்று உண்மைதானே இவரை போய் கேட்டா நான் செத்து போய் உயிர்த்தெழுந்து உங்கள் உள்ளங்களில் வந்து வாழ்ந்து உங்களை ஆள்வேன் என்று சொல்லுகிறார் என்ன வித்தியாசமான போதனை அவர் ஒரு நாட்டை பிடிக்க விரும்பவில்லை உலகத்தை அவர் பிடிக்க விரும்பவில்லை அவர் உள்ளங்களிலே வாழ்ந்து நம் உடன் வாழ்ந்து நமக்கு உதவி செய்து நமக்கு அரசனாக இருக்க விரும்புகிறார் இப்போ யோசித்து பாருங்களேன் அவர் கட்டாயப்படுத்துகிறவரா கிறிஸ்தவத்தின் மீது ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு ஆதாரமில்லாமல் சொல்லப்படுகிறது நீங்கள் பிரைன் வாஷ் பண்ணுறீங்க மூலச்செலவு பண்ணுறீங்க கட்டாயப்படுத்துகிறீங்க சரி எல்லாருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா அந்த வார்த்தைகளை நான் மதிக்கிறேன் குறைவாக சொல்லவில்லை ஆனால் இயேசுவையும் அவர் போதனைகளையும் ஒரு முறை வாசித்து பார்த்துவிட்டு அவர் அப்படி எங்காவது செய்திருக்கிறாரா என்று கவனிக்கும்படியாகவும் அவருடைய போதனையை கவனிக்கும் பொழுது அவர் தலையாய போதகர் போதகர்களுக்கெல்லாம் தலைவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி இந்த பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு எப்படி போதித்தார் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு என்ன போதித்தார் ஹவு அண்ட் வாட் ஹி டாட் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு ஒய் ஏன் போதித்தார் இதை குறித்து கொள்ளுங்கள் இதை பற்றி நாம் தியானம் செய்வோம் இதை படித்து யோசித்து பகுத்தெருவிலிருந்து கேள்வி கேட்டு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற மன இருக்குமே என்றால் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் சில ஆதாரங்களை கேட்டு உங்கள் நம்பிக்கையின் அடித்தளத்தை மாற்றுங்கள் அறுதியுடன் உறுதியுள்ள அடித்தளமாக அஸ்திபாரமாக மாற்றினால் இன்னும் இதன் மகத்துவத்தில் அவரோட நெருங்கி வாழ நம்மை இது பலப்படுத்தும் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு எப்படி போதித்தார் ஹவ் அவர் எப்படி போதித்தார் மத்தியோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்திற்கு உங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது குறித்து கொள்ளுங்கள் பைபிளை கையில் வச்சுருந்தா அதை கவனிங்க ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத போல் போதியாமல் அதிகாரமுடையவரை அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஹவு எப்படி ஐஸ் வைக்காதீங்க மனசை மாற்றாதீங்க அப்படி என்ற பேச்சு வரும் இயேசுவனுடைய வா போதனையை பிரசங்கத்தை டீச்சிங்க பிரீச்சிங்க டாக்ட்ரின உபதேசத்தை கொள்கைய நம்பிக்கைய நாம் எதை நம்ப வேண்டும் எந்த கொள்கையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் பேசின அந்த முறையை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவர்கள் நம்பியிருந்த மத போதகர்கள் இருக்காங்கல்ல தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க அல்லவா அவர்களெல்லாம் இவர்களுக்கு போதித்த அவர்கள் மத தலைவர்களெல்லாம் யூத மத தலைவர்களெல்லாம் தலைமுறையாக போதித்த யாருடைய போதனையையும் ஒரு கோடு போட்டால் இடது பக்கம் தள்ளிவிட்டு ஏ பரிசுத்த ஆண்டவராக இயேசுவனுடைய போதனையை ஒரு கோட்டினுடைய வலது பக்கத்தில் தனியாக த டீச்சிங்ஸ் அண்ட் ஃபிலாசபி அண்ட் த டாக்டரின்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு தனியாக வைக்கிற மாதிரி இருக்குது அதிகாரமுடையவராக அவருக்கு அவர் போதித்தார் கிறிஸ்தவம் என்பது ஒரு வழி த வே ஆஃப் லைஃப் இட் இஸ் நாட் அ மதம் இட் இஸ் நாட் அ ரிலிஜன் நீங்கள் ஒரு வேலை கேட்குறவங்க இப்படி ஒருவேளை பகடியை போல சிரித்து கொண்டு கேட்கலாம் ஐயா யாரை கேட்டாலும் எல்லாரும் நாங்கள் மதம் இல்லை லைஃப் ஸ்டைலு வாழ்க்கை முறை மார்க்கம் வழி அப்படின்னு தானேயா சொல்கிறாங்க சரி முந்திலாம் மதம் மதன்னுவாங்க இப்போ எல்லாரும் மதன்ற வார்த்தை விட்டுட்டு எங்கே வந்துட்டாங்க மார்க்கோன்றாங்க வாழ்க்கை முறைன்றாங்க லைஃப் ஸ்டைலுன்றாங்க அப்படின்னு ஒரு வேலை நினைக்கலாம் சரி அப்போ இதையோ கவனிச்சிருக்கோம் அது நம்ம மனசுக்கு நினைவுக்கு வருகிறது சரி அப்போ இது மார்க்கமாக இது வே ஆஃப் லைஃபா வாழ்வின் முறையா அப்படின்றதையும் மனதிலே வைத்து ஒப்பிட்டி ஒரு போதனையை பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் எ பெஸ்ட் டீச்சர் சாதாரண இடத்துல படித்து ஒரு பெரிய இடத்திற்கு போகிற ஒரு நபர் ரொம்ப உச்சந்தொட்ட நிலைக்கு போய் நிறைய ரொம்ப வேலைகளில் ஈடுபட்டவர் உங்களுக்கு யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா நூற்றுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையில் பள்ளிக்கூடத்தில் படித்தேன்ல அந்த ஆசிரியரை போய் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாங்க இவங்க போய் அந்த ஆசிரியரை பார்த்தாலும் வாப்பா வாமா நீ என்கிட்ட படிச்சியா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு வா சரி இருந்துட்டு போகுது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கிறிஸ்து வாழ்வின் முறையை போதித்தார் ஏன் ஹீ இஸ் அ டீச்சர் ஹி வாஸ் அ டீச்சர் ஹீ வில் பி த ட டீச்சர் ஃபார் எவர் இன் அவர் லைஃப் நம் வாழ்வின் எப்பொழுதும் அவர் நமக்கு ஆசிரியராக தலையாய ஆசிரியராக சிறந்த ஆசானாக அவரால் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நான் தான் முதலே ஒரு உதாரணம் சொன்னேன் நினைவிருக்கிறதா அவங்களுக்கு அந்த தப்பு செஞ்சவங்களை கொண்டாந்து கொடுத்தப்ப அவர் புத்தகத்திலலாம் திருப்பி பார்த்து அதாவது இதுவரைக்கும் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட புத்தகங்களாம் திருப்பி பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பெருங்கும்பலாய் வந்து பேசின பொழுது ஹி டோன்ட் பாதர் பட் வெதர் தேர் மெஜாரிட்டி ஆர் மைனாரிட்டி அவர்கள் பெருங்குழுவா சிறு குழுவா அதெல்லாம் இல்லை நான் வாழ்வின் முறையை சொல்லிக் கொடுக்க வந்தேன் நான் சொல்லி கொடுக்க வாழ்வின் முறை என்பது என் பரம பரிசுத்த பரமபிதா எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த பரிசுத்த பரமபிதா சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுதான் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்ட்டார் நீங்கள் நல்லா கவனிங்களேன் யாராவது நான் சொல்கிறேன் நீ தூக்கி போட்டினா நான் உன்னையை தண்டிப்பேன் ஹி நெவர் யூஸ் கடவுளை நம்பாட்டி நாசமாக போக இதுக்கு வராட்டி நீ இதாகி போயிடுவே அதை கொடுக்காட்டி நீ கெட்டு போயிடுவே இப்படி மிரட்டி சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் மதம் சார்ந்ததாக இருக்கும் கவனித்து பாருங்க குறை சொல்லவில்லை இப்படி சொல்லுது நம்பி நம்பிப்பார் பகுத்தறிவிலேருந்து கேள்வி கேளு அது சரியா இருக்கா ஏற்றுக்கொள் சுதந்திரமாக ஒருவர் எதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அதை செய்வதற்கோ அதை நம்புவதற்கோ சவால்கள் வந்தாலும் அதன் நடுவிலே அவர்கள் நிற்பார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பைபிளில் சேவான் என்ற ஒரு வாலிபன் அவன் ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மா மூதாதையர்களாக இருந்த மத நம்பிக்கையில் கூடி வருகிற மக்கள் கூட்டத்தின் மத்தியில் நான் சொன்னேன்ல தாத்தா பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன் அப்போ கொள்ளு பாட்டேன் கொள்ளு பாட்டனுக்கு பாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் தெரிந்த இந்த வாலிபன் எழுந்து நின்று இப்படியெல்லாம் சொல்கிறாரு மோசே சொல்கிறாரு ஆபிரகாம் சொல்கிறாரு தாவீது சொல்கிறாரு இப்படி ஏசாயா சொல்கிறாரு எரேமியா சொல்கிறாரு அப்படின்னு இவங்களுக்கு பழக்கமானது இதெல்லாம் ரொம்ப தலைமுறை தலைமுறையாக அவங்க தெரிஞ்சு வந்தது கல்லில் எழுதப்பட்டது அவர்கள் போதனை அவங்க மத போதனை அதுக்கப்புறம் அது கைகளிலே எழுதப்பட்டது கவனிங்க கொஞ்சம் அப்புறம் அவர்களுடைய நெற்றியிலே எழுதி வைக்கப்பட்டது போகும் பொழுது அதை பற்றி பேசினார்கள் வரும்பொழுது அதை பற்றி பேசினார்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அதை பற்றி பேசினார்கள் நல்ல நிகழ்ச்சி என்றாலும் பேசினார்கள் கெட்ட நிகழ்ச்சி என்றாலும் பேசினார்கள் வீட்டு நிலைகளிலே எழுதி வைத்து பேசினார்கள் சும்மா நான் ஏதோ நேரம் போகிறதுக்காக பேசலோங்க சீரியஸாக கவனிங்க வீட்டு நிலை நிலைக்கதவியிலே ஒட்டி வைத்தார்கள் கண்புகளுக்கு முன்பாக வைத்தார்கள் ஞாபக குறியாக வைத்தார்கள் மனப்பாடம் பண்ணினார்கள் எப்படி இந்த மதத்தினுடைய காரியம் வழிமுறை வழிமுறையாக தொடர்ந்து வந்தது என்பதற்காக இதை சொல்லுகிறேன் அப்போ இவ்வளவு நாள் பெரிய பரம்பரையாக இருந்த அந்த கூட்டம் இருக்கிறது அவர்கள் மத்தியிலே ஒருவர் எழுந்து நின்று சொல்லுகிறார் அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கன்றார் மதங்கள் என்பது நீ ஏன் இதை செய்கிறாய் என்று கேள்வி கேட்டால் கேட்காதே என்று சொல்லும் மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் த வே ஆஃப் லைஃப் வாழ்வின் முறையே இது தாங்க அப்படின்னு நாம் போனால் இது ஏன் நான் செய்யணும்னு கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லும் ஹெச் டூ ஓ ஹைட்ரஜன் இரண்டு மடங்கு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இணையாக ஈக்குவல் டு நீர் என்று சொல்லுவார்கள் இல்லையா நீருக்கு இதுதான் மூலக்கூறு இப்போ ஒருத்தர் கேட்குறார் அதெல்லாம் கேட்கக்கூடாது ஹெச்டூ தான் நீர் தண்ணீர் அப்படின்னு எந்த ஆசிரியரும் சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த ஆசிரியருக்கு தான் என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு தெரியும் இன்றைக்கு மதங்களிலே ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டால் கடவுள் தண்டிப்பார் ஏசுநாதர் உனக்கு தண்டனை கொடுப்பாருன்னு மிரட்டுறாங்க சரி அது இருந்துட்டு போகுது ஆனால் இங்கே கவனிப்பேன் ஏசு ஆசிரியர் என்று பார்க்குறோம் தலையாப்பு அப்போ ஹெச் ஓ ஏங்க அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் ரெண்டு மடங்கு கூட கொஞ்சம் கூப்பிட்டின்னா தண்ணி நிலை வராமல் வேறு ஒரு நிலைமைக்கு போயிடும் இல்லை ஆக்சிஜன் கூடி போய் ஹைட்ரஜன் குறைஞ்சா அது வேறையாக மாறி போயிடும் ஆசிரியர் விளக்கம் கொடுப்பாரா இல்லவா அப்போ அதே போல இயேசுவனுடைய போதனையை நாம் கவனிக்கும் பொழுது ஏன் உன்னைய நம்ப சொல்கிற ஏன் நீங்க சொல்றதை கேட்கணும் நான் ஏன் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறத விட்டுட்டு நான் மாறிய வரணும்னு கேட்டா அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்தவர் நம்ம விட கொஞ்சம் அதிகமாக கத்துக்கிட்டவர் இல்லை அவருக்கு பேர் தானே ஆசிரியர் பேராசிரியர் சார் ஒன்னாம் வகுப்பு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது எல்லாவற்றின் அடித்தளம் குறைவாக அவர்களை சொல்லவில்லை பத்தாம் வகுப்பு ஆசிரியர் சொல்லுவது அந்த நிலையினுடைய முன்னேற்றம் இது ஆசிரியரின் முன்னேற்றம் இல்லை நம்முடைய முன்னேற்றம் அதனால தான் பத்தில் உள்ளதை படிக்கிறோம் கல்லூரிக்கு போனால் ஆசிரியர்களுக்கெல்லாம் பெரியவர் அதனால் பேராசிரியர் இன்னும் அதிகமாக படிக்கிறோம் ஆ அப்படின்னு எழுது அப்படின்னா மேலே ஒரு முட்டை போட்டு அப்படி கீழே அப்படியே ஒரு வயிறு போட்டு அப்புறம் அப்படியே ஒரு குறுக்கு கோடு போட்டு ஆனால் கீழே விழுகாதபடி சைடில் என்ன போடு ஒரு கோடு போடு அப்படின்னு ஒரு சின்ன முறையில் சொல்லி கொடுப்பாங்க இதே தமிழ் இலக்கியத்தை படிக்கிற நிலைமைக்கு போனால் அது குறுக்கு வெட்டு நேர் வெட்டு சாய்வு வெட்டு வளைவு வெட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னங்க ஆ என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்க என்னன்னு தெரியல தமிழை நாம் அப்படி தான் கற்றிருக்கிற வேண்டும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆங்கிலத்தை கவனிங்களேன் ஏ போடு அப்படின்னு சொன்னால் ஆங்கில ஆசிரியர் புட் டூ ஸ்லாண்டிங் லைன் அண்ட் பிட்வீன் தட் ஒன் ஸ்லீப்பிங் லைன் ஏன்னு சொல்ல மாட்டாங்க கவனிச்சிங்களா அப்போ எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளை விட ஆசிரியருக்கு நிறைய திறமை இருக்குல்ல அதை தெரியுமா விட பெரிய ஆசிரியராக ஏசி இருக்கிறார் என்ற பொழுது இங்கே இந்த வாலிபன் பேசுகிறான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் மூர்க்கம் கொள்ளுகிறார்கள் அவனை கல்லால் அடித்து கொள்ளுகிறார்கள் ஏனைய எங்கள் பாரம்பரியத்தை எங்கள் தலைமுறையை பல தலைமுறைமா கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு முன்பிருந்தே இருந்தது என்பதெல்லாம் இவன் என்ன செய்து விட்டான் இந்த சேவன் என்பவன் தவறு என்று சொல்லிவிட்டு ஏசி இடத்துல வர சொல்லிட்டான் சொல்றான் திரும்பி நான் தப்புன்னு சொல்லலை நீங்க என்னை சரியா கவனிக்கலை நீங்க நம்புறதுக்கே என்னை ஆமாம் போற சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க நம்புறதையே நீங்க சரியா நம்பி இருக்கீங்களான்னு ஒப்பிட்டு பாருங்கன்னு தான் உங்களுக்கு சொல்றேன்னு அந்த தம்பி சொல்றார் அப்ப இந்த யூதர்கள்ட்ட அவர் பேசுறப்ப அவரை கல்லால் அடித்து கொள்ளுகிறார்கள் கவனிங்க முக்கியமான விஷயம் ஆச்சரியமான தலையாய போதகர்ன்றதுக்காக இந்த உதாரணம் சொல்லுகிறேன் அப்போ அவனுடைய உயிர் போகிற நிலைமை வருகிறது அப்பொழுது அந்த வாலிப மகனாகி சேவன் என்ன சொல்கிறாரு இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதரும் என்று சாகும் பொழுது முழங்காலில் நின்று மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறார் என்னமோ உங்கள் யாருக்கு ஒன்றுமே தெரியாத எதையோ சொல்ல வந்தேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மனம் திறந்து யோசிங்களேன் என்னான்னா இயேசு தலையாய போதகர் அவருக்கு துன்பம் வந்தது அவரே அடித்து கொலை செய்தார்கள் சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார் இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் பிதாவே நீங்கள் சொன்ன பரிசுத்த பிதாவே நீங்கள் சொன்ன பரிசுத்த வார்த்தையினுடைய பரிசுத்த மார்க்கத்தை பரிசுத்த வாழ்க்கை முறையை நான் இவர்களுக்கு சொல்ல வந்தேன் அவங்க அதை தப்பு நினச்சி என்னை அடிச்சிட்டாங்க இவங்களை மன்னியும்னு அவங்க சொன்னார் அந்த இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசுவை வச்சு புழைக்க வரலங்க அந்த இயேசுவை போலவே அவனும் கல்லால் அடிபட்டு அவனை கொலை செய்தவர்களே மன்னியுங்கள் என்று கேட்டு தன் உயிரை விட்டான் இப்ப யோசிங்க கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் என்ன இவருடைய வாழ்வின் முறையை மாற்றினார் அதுதான் கிறிஸ்துவின் போதனை கடவுளை நம்பினா நான் நல்லா இருப்பேன் அது பொதுவான நம்பிக்கை உண்மையிலேயே கடவுளை நம்பினா நான் கடவுள் விரும்ப மாதிரி மாறுவேன் என்பதுதான் பக்தி முக்தி சித்தி என்ற வளர்ச்சியை சொல்லுகிறது அடிப்படையில் அறிவது பின்பு அதை போல நம்மை மாற்றி கடைசிலே அதுவாகவே மாறிவிடுகிறது என்று சொல்லியிருக்கிறதல்லவா சித்தர்களின் போதனை இங்கே இதை கற்றுக்கொண்டார்கள் இவர்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவங்க மாத்திரம் இல்லை நேரம் கிடச்சா எப்ரேர் பதினோராம் அதிகாரத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்போ சொல்லல நடவடிக்கைகளை திருத்தொண்டலுடைய அந்த நூல் எடுத்து படிச்சு பாருங்க லாபம் பெற்று வெற்றி பெற்று சிறப்பு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசுவின் வந்தவர்கள் அல்ல அவர்கள் இயேசுவினுடைய போதனையின்படியாக வாழ்க்கை முறையவே மாற்ற வந்தவர்கள்தான் அவ்வளவு சிறந்த போதகர் ஆண்டவராகிய பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது எல்லோரிடமும் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் பிரிவினை இல்லை டிவிஷன் இல்லை பிரித்தாலும் போதனை பைபிளில் இல்லவே இல்லை அல்லது தந்திரமாக நுணுக்கமாக வரும்படியாக இயேசு போதிக்கவில்லை அதையும் செய்யுங்க இதையும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசவில்லை ஒன்று என் பக்கம் வர்றதுனா முழுசும் வந்துடு இல்லை அந்த பக்கம் போகிறதுனா முழுசும் போயிரு ஸ்தேவானை மாற்றினது என்று சொன்னேன் அல்லவா பெரிய ஞானம் நிறைந்த ரபிகளினுடைய தலைவ அந்த ஆலோசனை சங்கத்திலே இருந்த பவுலை போன்றவர்களை மாற்றினதல்லவா வாழ்வின் முறையையே மாற்றினதல்லவா தயவோடு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கேட்கிற யோசித்து பாருங்க சரின்னா செய்யுங்க ஏசு எதுக்குமே எதோடையும் ஒத்துப்போவில்லை அவர் ஹி இஸ் யூனிக் ஒப்பிடப்பட முடியாதவரின் இயேசு அவர் போது ஒப்பிடப்பட முடியாதது அவர் காட்டுகின்ற வாழ்வின் முறை என்பது ஏதோடும் இணைந்து செல்ல முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்கள் மனம் இருக்குமே என்றால் நம்மிடத்திலே பெரிய மாறுதல் உண்டாக வேண்டும் கிறிஸ்தவ திருமணங்களிலே டௌரிய பேசாதீங்க வாங்குறதும் வரதட்சணை வாங்குறது எங்க ஆளுகளானு பாக்கிறது நல்ல நேரம் பற்றியே இப்ப நான் பேச வரல ஒரு சேவான் உயிரிழந்து காப்பாற்றப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் ஒரு பேதுரு மறித்து காப்பாற்றப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இந்த போதனையின்படி வாழ்வதற்காக மனைவியை சாக கொடுத்தான் பிள்ளைகளை சாக கொடுத்தான் கணவனை சாக கொடுத்தான் விதவிகளாக அலைந்தார்கள் ஆட்டு தோலை போத்தி கொண்டு இங்கும் அங்கு அலைந்தார்கள் தப்பித்திருந்து வாழ்ந்தார்கள் தினசரி வாழ்க்கையில் சிறப்பு அடிப்படை தேவையில் கூட சந்திக்கப்பட முடியாமல் ரத்தம் சிந்தப்பட்டு அதிலிருந்து பூத்து அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனாலே வளர்த்து எழுந்து இன்று வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திரு ரத்தத்தையும் திரு உடலையும் பங்கு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவமே உலகத்தின் ஜாதி என்ற எண்ணமும் உலகத்தினுடைய திருமண காரியங்களில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது எங்கால்களை தான் கட்டி வைப்பேன்னு பார்க்கறது அல்லது வரதட்சணை என்று பேசுவது சிந்திப்பது என்பது ஆண்டவர் அங்கீகரித்து அவருக்கு மகிமையும் உண்டாக்குமா தலையாய போதகர் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தது நடக்குமா என்று யோசித்து பார்ப்போம் ஒரு விலம் ஒரு கேள்வி வரலாம் தான் வாங்கலையா இது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்குங்க கிறிஸ்துவின் போதனையை நம்பினா கிறிஸ்து கிட்ட மாத்திர கேள்வி கேட்போம் நான் என் விருப்பத்தை மாத்துறதுக்காக நான் ஆதாரம் தேடுறேன் அது ஒரு வகை வாழ்க்கை ஆனால் பைபிள் சொல்றபடி என்னை மாற்றுவதற்கு நான் பைபிளை தேடுகிறேன் இதில் ரெண்டு எது ஏசு சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன் சித்தமானால் தொடர்ந்து கிறிஸ்துவின் போதனையில் நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தேவனுடைய சித்தத்தினாலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இயேசுகிட்டேருந்து நம்மளை மாற்றணுன்ற எண்ணம் உள்ளவங்களா நம்ம எப்போ பிரசங்கம் கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்போம் பிதாவே எனக்கு முடியலை இந்த பாத்திரம் ஆனாலும் என் சித்தம் அல்ல ஓம் சித்தமாக கடவது என்று ஏற்றுக்கொண்டாலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் பிதாவின் விருப்பத்தை செய்து முடித்த இயேசுவின் அந்த வழியிலே அடிச்சு நடக்க கிறிஸ்துவின் உபதேசத்தை அதிகாரமுள்ள அவருடைய உபதேசத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்க சாஷ்டாங்கமாக நெற்றி தலையிலே விழத்தக்கதாக நீரே ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த குமார் என்று அறிக்கையிட்டு நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெறாதவர்கள் பெற்றுக்கொண்டு அவர் போதனையிலே நிலைத்திருக்கவும் உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே தயவோடு நான் அழைக்கிறேன் அடுத்த பாடத்திலே கிறிஸ்துவின் போதனையை தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அன்பானவரை இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான கேள்வி மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆசனத்தின்படி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து யாரை போல புதித்தார் கேள்வி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் வசனம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை போல போதித்தார் இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் கிறிஸ்துவுக்கு நாம் பிரியமாய் வாழ கிறிஸ்துவின் போதனைப்படி நாம் வாழ எல்லாவித வெள்ளத்தையும் கிருபையும் நமக்கு தந்தல்வாராக கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு